ஹலோ, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, உலகத்தில் ஆபத்தான 5 உணவுகளை பார்க்க போகிறோம். நம்ம 5வதாக பார்க்க போகிறது ஆக்டோபஸ். இந்த ஆக்டோபஸ் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல சாப்பிட்றாங்க. முக்கியமாக சைனாவில் அதிகமாக சாப்பிட்றாங்க. சைனா பக்கத்து நாடான சவுத் கொரியா ஜப்பான்லேயும் சாப்பிட்றாங்க. இந்த ஆக்டோபஸ் ஆபத்தான உணவுனா நிறைய பேர் சமைக்காமல் சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்ற போது அந்த ஆக்டோபஸோட டென்டகிள்ஸ் பார்த்திங்கன்னா தொண்டையில் அப்படியே சிக்கிக்கும். அப்படி சிக்கின டென்டகிள்ஸை நீங்கள் உடனே ரிமூவ் பண்ணலன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். நிறைய பேர் இதனால் இறந்து போயிருக்காங்க. டென்டகிள்ஸ் தொண்டையில் சிக்காமல் இருக்கணும்னா சமைச்சு சாப்பிட்றது ஒரே வழி. ஆனால் யாருமே இதை சமைக்காமல் பச்சையாக சாப்பிட்றதுனால தான் தொண்டையில் சிக்குது. நம்ம 4வதாக பார்க்க போது மெகோ சீஸ், அதாவது இத்தாலியில் கசு மார்சோன்னு சொல்லுவாங்க. இந்த சீஸ் பார்த்தீங்கன்னா இத்தாலியில் தான் அதிகமாக செய்கிறாங்க. இந்த சீஸை நிறைய ஊரில் தடையும் பண்ணியிருக்காங்க. ஏன் தடை பண்ணாங்க சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சீஸ் எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். சீஸை பதப்பதத்த போது மகவுட்ஸோட முட்டையை இதில் இப்போ மகவுட்ஸ்னால் ஒரு புழு வகை, அந்த புழு முட்டையிலேருந்து பொறிஞ்சு வரப்போது சீஸில் ஏற்படுற வெடிப்புகளில் இந்த புழுக்கள் தங்கும். இப்படி தங்குற புழுக்களை தான் மெகோட் சீஸ் சொல்கிறாங்க. இந்த மெகோட் சீஸை பிரெட்டில் தடவி சாப்பிட்றாங்க. இந்த சீஸ் தான் உலகத்திலே ஆபத்தான சீஸ்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே வாங்கியிருக்கு. நான் பார்த்துக்கோங்க, இந்த சீஸ் ஆபத்தான ரெக்கார்ட் வாங்கியிருக்குன்னா இந்த சீஸில் இருக்கிற புழுக்கள் இறந்து போகிறதுக்குள்ளே அந்த சீஸை சாப்பிட்றோம். ஒரு வேளை சாப்பிட்றதுன்னா இந்த சீஸ் விஷமாயிரும். அந்த புழு உயிரோடு இருக்குதுன்னு நினச்சி சில பேர் சாப்பிட்டு இந்த சீஸ்னால இறந்துருக்காங்க. அப்போ நீ உயிர் இருக்க போது இந்த சீஸ் சாப்பிட்டீங்கன்னா அப்பவும் ஆபத்து. இந்த உயிர் உள்ள புழுக்கள் பார்த்திங்கன்னா குதலில் போய் சாப்பிட்றோம். இந்த குதலில் ஓட்டையாக்க அந்த குதலே புண்ணாக்கிடும். நம்ம 3வதாக பார்க்க போகிறது அக்கி அண்ட் சால்ட் ஃபிஷ். இந்த அக்கி அண்ட் சால்ட் ஃபிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கின்ற ஃப்ரூட்டில் சால்ட் ஃபிஷ்ஷை கூட சேர்த்து சாப்பிடுவாங்க. இந்த அக்கி ஃபுட் ஏன் ரொம்ப ஆபத்தானது சொல்கிறேன்னா, இந்த அக்கி பழம் பழுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டா ரொம்ப ஆபத்தான விஷம் உள்ளது. இது சில பேர் தெரியாமல் பழுக்காமலே சமைச்சிடறாங்க. இதனால் உயிரிழப்புகள் ஏற்படுது. இந்த உணவை சமைக்கிறதுக்கு கை தேர்ந்த செஃப்ஸ்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போதையும் தெரியாமல் பழுக்காத பழங்களை சமைக்கிறதுனால சில பிரச்சனைகள் நடக்குது. நாம் 2வதாக பார்க்க போகிறது பிளட் கிளாம்ஸ். இந்த பிளட் கிளாம்ஸ் அதிகமாக சாப்பிட்டது பார்த்திங்கன்னா சைனாவில். ஆனால் இப்போ சைனாலே இந்த உணவை தடை பண்ணிட்டாங்க. இது பிளட் கிளாம்ஸ்ன்ற ஒரு வகையான சிப்பிலேருந்து செய்கிற உணவு. இந்த பிளட் கிளாம்ஸ் என்ன தான் சமைச்சு சாப்பிட்டாலும் இந்த பிளட் கிளாம்ஸில் ஏகப்பட்ட ஒத்துணிகளும் கிருமிகளும் இருக்குது. அது என்னென்ன கிருமிகள் பார்த்திங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பின்ற நோயால் வருஷத்துக்கு ஏகப்பட்ட பேருக்கு பாதிக்குது. இந்த உணவுனாலையும் நிறைய பேருக்கு வருது. இதை புரிஞ்சுக்கிட்ட சைனா கவர்மெண்ட் இந்த உணவை உடனடியாகவே பேன் பண்ணிட்டாங்க. நாம் முதல் இடத்துல பார்க்க போகிறது ஃபுகு. இந்த ஃபுகு தான் உலகத்திலே ரொம்ப ஆபத்தான உணவு. இந்த உணவை பார்த்திங்கன்னா ஜப்பானில் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. இது பஃபர் ஃபிஷ்ஷுன்ற ஒரு மீன் வகையிலேருந்து இந்த உணவு தயாரிக்கப்படுது. இந்த மீன் அந்த உடம்பு முழுக்க விஷம் இருக்கும். ஆனால் யாரா ஏதாவது ஒரு மிருகம் அதை தாக்கம் வந்துச்சுன்னா அது ஒரு பலூன் மாதிரி பெருகும். அப்போ பெருக போது அது உடம்பு முழுக்க விஷங்கள் அதிக அளவில் பெருகும். இந்த உணவை பார்த்திங்கன்னா கைத்தேர்ந்து செஃப்ஸுகளை அலோவ் பண்ண விட்றாங்க. வேறு யாரையும் சமைக்க அலோவ் பண்ணுறதில்லை ஜப்பான் கவர்மெண்ட். ஆனாலும் சில சின்ன தவறுகளால் ஒரு உயிரே போகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மீன் கிட்ட. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இது வந்து பார்ட் 1 தான். நம்ம பார்ட் 2 கூடிய சீக்கிரமாகவே போதுவோம். ஏன்னா இவைகள் மட்டும் ஆபத்தான உணவுகள், இன்னும் எக்கச்சக்கம்